ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்க வட மாநில தொழிலாளர்கள் பற்றி இப்ப டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் அதிரடியான ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. வாங்க இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல வட மாநில தொழிலாளர்கள் பற்றி நிறைய செய்திகள் இப்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நாட்களாகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து கூட்டம் கூட்டமா அவங்க எல்லாம் வெளியேறி போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இதனிடையே வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதா கூறப்படுற செய்திகள் எல்லாமே வதந்தி. அதை யாருமே நம்பாதீங்க, அதை நம்பவும் கூடாது அப்படின்னு காவல்துறையினர் இப்ப ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலியான வீடியோக்கள் இதெல்லாம் வந்து யார் வந்து பரப்பியிருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான வீடியோக்களும் போலி அப்படின்னு தமிழக போலீசார் சொல்லி இருக்காங்க. வட மாநில தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற வகையில தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட மாநில தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிற வகையில இந்திய அறிவிப்புகள்ல தமிழக காவல்துறை தன்னோட இணையதளத்துல இதை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வதந்தி பரப்புவோரை பிடிக்க டிஜிபி அவர்கள் இப்ப ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த விஷயங்கள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளத்துல யார் இந்த வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு போலீசாரும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இப்ப வரைக்குமே வதந்தி எல்லாம் பரப்புனதா 3 பேரை வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க. திருப்பூர்ல 2 பேரை வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க. தூத்துக்குடியில 1 மொத்தமா 3 பேரை வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேருமே இப்ப தலைமறைவாகி இருக்காங்க. அவங்கள பிடிக்க தீவிரமான வந்துட்டு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இனி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்களும் வந்துட்டு எல்லாருக்கும் முக்கியமானவங்க தான், அவங்களும் மனுஷங்க தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. அவங்களை எல்லாம் தாக்கவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரல, யாருமே இதை உண்மைன்னு நம்பாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்ப ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வதந்தி எல்லாமே வந்துட்டு உண்மையாலுமே வதந்தி தான், அதை யாருமே நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு காரணம் இந்த ஹோலி பண்டிகை எல்லாம் இருக்குல்ல, அதனாலதான் சொந்த ஊருக்கு போறாங்க, அதுக்காக இப்படியா வதந்தி பரப்புவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.